வெல்கம் டு S.R.K. சமையல். இன்றைக்கி ராமநாடு சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்குட்டி உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த சப்போட்டா பழம் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாடு எம்பிஏ தோப்பில் எனக்கு வந்து கிடச்சிது. இந்த அங்கே உள்ள தோப்பில் உள்ள இந்த சப்போட்டா பழம் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போட்டா பழம் வந்து காயாக இருக்கும்போதே அவ்வளோ இனிப்பாக இருக்குது. நம்ம காயாகவே எடுத்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த தோப்பில் உள்ள சப்போட்டா பழம் வந்து இனிப்பாக இருக்குது. ரெண்டாவது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இயற்கை உரம் வைக்கிறாங்க. ப்ளஸ் வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட 10 அடிக்குள்ளேயே அவங்க போட்டிருக்க கிணறில் வந்து தண்ணி இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது. ரெண்டாவது காயும் நல்லா பருங்காயாக இருக்குது. இது எப்படி சப்போட்டா ஜூஸ் போடணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தோலை சீவி கட் பண்ணி அது விதையை தனியாக எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு அது கூட நம்ம வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றி நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சுகர் தேவையே கிடையாது. ஏன்னா அந்த பழமே அவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்றனால நம்ம சுகர் போடாமையே இந்த ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என் பையன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோப்பை வந்து கிருத்திகாஸ்ரீ மோனிகாஸ்ரீ தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ.